படிக்கிறேன். எங்க கிராமர் வீட்டுல தங்கி சென்னையில படிக்கிறேன். நீங்க படிக்கிற? நான் அரசு ஆதி திராவிடர் நலப்பள்ளி மணக்காட்டுல படிக்கிறேன். உங்க ஸ்கூல்ல என்னென்னலாம் இருக்கு? கம்ப்யூட்டர் இருக்கு, ஸ்போக்கன் இங்கிலீஷ் நடத்துறாங்க, டிவி இருக்கு, அப்புறம் ஸ்மார்ட் கிளாஸ்லாம் இருக்கு, யோகாலாம் சொல்லித்தராங்க. உங்க ஸ்கூல்ல என்னென்னலாம் சொல்லித்தராங்க? எங்க ஸ்கூல்லையா கம்ப்யூட்டர் இருக்கு, டிவி இருக்கு, யோகா சொல்லி தருவாங்க, ஸ்போக்கன் இங்கிலீஷ் சொல்லி தருவாங்க. ஆனா ஸ்மார்ட் கிளாஸ்னா என்ன? அது பெரிய திரை இருக்கும், அது ப்ரொஜெக்டர் வச்சு எங்களுக்கு நடத்துவாங்க. அதான் அதை வச்சு எங்களுக்கு பாடம் நடத்துவாங்க. அதான் ஸ்மார்ட் கிளாஸ். அப்படியா? சரி சரி, பாய் தரணி. பாய். ஸ்மார்ட் கிளாஸ்னா என்ன? நாளைக்கு டீச்சர் கிட்ட அதை பத்தி கேட்கணும். எட்டா கனியா இருக்கும் ஸ்மார்ட் கிளாஸ் என்ற கனியை எட்டி பறிக்க முயற்சிக்கும் மாணவர்கள். ஆசிரியரிடமும் சக மாணவர்களிடமும் ஸ்மார்ட் கிளாஸ் நிதி சேகரிப்பு குறித்து பேசினர். முதற்கட்ட முயற்சியாக ஆசிரியரின் வழிகாட்டுதலின்படி செலவு சுருக்கம் தயார் செய்தனர். பாறாங்கல்லை சிற்பமாக்கும் சிறு உளியாய் மாறினர். நமக்கு மட்டுமின்றி எதிர்கால மாணவர்களின் நலன் கருதி கல்வியின் புதுமை கற்றலின் இனிமைக்கான செயலாற்றும் மாணவர்கள். அவரவர் பெற்றோர்கள் மட்டுமின்றி பள்ளி மேலாண்மை குழு, தொண்டு நிறுவனம், அம்பேத்கர் நற்பணி மன்றம், சமூக ஆர்வலர்கள், அரசு ஊழியர்கள் என அனைவரின் உதவியும் நாடி சென்றனர். பல கரங்கள் சேர்த்து பேரொலி எழுப்புவது போல் மாணவர்களின் முயற்சி வெற்றி பெற்றது. பெரும் முயற்சிக்கு உதவி செய்தவர்களின் பெயரை பேனரில் அச்சிட்டு நன்றி கூறினர். பள்ளி மேலாண்மை குழுவிற்கு தெரிவிக்கப்பட்டது. சிறுவிழா ஏற்பாடு செய்து தொண்டு நிறுவனத்திற்கும் சமூக ஆர்வலர்களுக்கும் மரியாதை செலுத்தினர். எஸ்எஸ்ஐ சார்பாக எம் பள்ளி கருத்தாளரை அழைத்து பெருமைப்படுத்தினர்.